Hi, welcome to Yummy Chuties. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட அவார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் ஆக்சுவலா லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். நேத்து வந்து என் ஸ்கூல்ல அவார்ட் செரமோனின்னு ஒன்று செஞ்சாங்க. அதுல வந்து எல்லா 5th கிரேடர்ஸ்க்கும் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து அந்த ஸ்கூல் இயர் மட்டும்தான் கிடையாது, ஹோல் ஸ்கூல் இயரும் டிபெண்ட்ஸ் ஆன் தான். ஆனால் சில அவார்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல் இயர் மட்டும்தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவார்டு தான். இது வந்து லேர்னர்ஸ் டுடே லீடர்ஸ் டு மாரோ அவார்டு. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக, ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி நம்மளும் நம்மளுக்கு ஏதோ அவார்டு கிடச்சிருக்குன்னு கீப் ஆன் கோயிங்னு சொல்கிறதுக்காக இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அடுத்த அவார்டுக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த ஆர்ட் சர்டிஃபிகேட். இந்த ஆர்ட் சர்டிஃபிகேட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஏ அச்சீவ்மெண்ட்காக, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா அதில் குட் கிரேட் வாங்குறதுக்காக ஆர்ட்டில். இது வந்து என் ஆர்ட் டீச்சர் கிட்டேருந்து வந்திருக்கு. அவங்க பேர் மிஸ் ரூபீஸ். ஸோ திஸ் யா, இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஏ அச்சீவ்மெண்ட்காக இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் தி நெக்ஸ்ட். அடுத்தது வந்து இதுதான் இந்த மெடல் வந்து என் பிரின்சிபல் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஹியர்ஸ் அ பிக்சர் ஆஃப் தட். அவங்க வந்து இது வந்து எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, நான் வந்து இந்த ஹோல் ஸ்கூல் எல்லாம் வெறும் ஏஸ் அண்ட் பீஸ் தான் வாங்கினேன். ஸோ ஆக்சுவலி வெறும் ஏஸ் தான் வாங்கினேன். அது வந்து என் ஸ்கூலில் டால்ஃபின் ஸ்காலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோல் ஸ்கூல் இயர் 4 குவார்ட்டர்ஸ்லேயும் 4 டால்ஃபின் ஸ்காலர் வாங்கினதுக்குனால எனக்கு இந்த மெடல் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து இன்னொரு ரெண்டு இது இருக்குது, ஆனால் அதுக்கு எனக்கு ஹார்ட் காப்பியாக ஒரு இது கொடுக்கல. ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட் மாதிரி பண்ண வச்சாங்க. லைக் இவங்கெல்லாம் இது பண்ணாங்கன்னு என்னை கால் அவுட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு இந்த மாதிரி, நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்பீச் கான்டெஸ்ட்டில் நான் ஃபைனலிஸ்ட்டாக வந்தேன். அதில் நான் டாப் 3 வரல, ஆனால் 4th or 5th ப்ளேஸ் வந்தேன். அதில் வந்து அதில் ஃபைனலிஸ்ட்டாக வந்தனால என்னை அப்புறம் ஃபைனலிஸ்ட்டாக வந்த எல்லாரையும் ஸ்டேஜில் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு இவங்கெல்லாம் ஃபைனலிஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அது ஒரு ஆல்மோஸ்ட் அவார்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் இன்னொரு அவார்டு வந்து இன்றைக்கி என் கிளாஸ் டீச்சர் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு கேட்டகரி மாதிரி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. அதில் எனக்கு வந்து ஸ்மார்ட்டி பென்சில்னு பேர் வச்சாங்க. அது வந்து லைக் கொடுத்தாங்க ஒரு அவார்டாக. அது வந்து சவுண்ட் அது சொல்லும் போது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் ஒரு நல்ல மீனிங் தான். அது வந்து ஸ்மார்ட்டி பென்ஸ்னால் இங்கே இருக்கவங்க லைக் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு ஸ்மார்ட்டி பென்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சொன் அது அந்த சர்டிஃபிகேட் எனக்கு அந்த என் டீச்சர் கொடுத்தாங்க. ஆனால் ஆல்சோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, ஐ ஹோப் டு சீ யூ ஆன் டெலிவிஷன் கெட்டிங் அ நோபல் அவார்ட் ஆர் சம்திங் அண்ட் ஐ பி லைக் ஓ ஐ டாட் யூ இன் 5th கிரேட்னு சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அவ்வளோதான், அதுதான் என்னோடய அவார்ட்ஸு. பட் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.